மூணு செத்து போன கரப்பான்பூச்சிகளையும் 40 மில்லிகிராம் மண்ணையும் 3.25 கோடி ரூபாய்க்கு விற்க முயற்சி பண்ணிருக்காங்க. அப்படி இதெல்லாம் என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறப்பதான் நாசா குறுக்கால வந்து, இதெல்லாம் எங்களுக்கு சொந்தமான பொருள், நீங்க எல்லாம் விற்க கூடாது, ஒழுங்கா திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த விற்பனையை கடைசி நேரத்துல தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, செத்து போன கரப்பான்பூச்சிக்கும் நாசாவுக்கும் என்ன சம்பந்தம்? அவ்வளோ கோடி கொடுத்து வாங்குறாங்கன்னா அப்படி அதில் என்ன ஸ்பெஷலாக இருக்கு? எங்களோடது நாசா இப்போ சொல்கிறாங்க. அப்போது முதல்ல நாசாட்டிலேருந்து அந்த பொருள் எப்படி வெளியே போயிருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1969 முதல் முறையாக நிலாவுக்கு போன அப்போலோ 11 மிஷனில் அவங்க திரும்பி வரும்போது நிலாவிலேருந்து 21.6 கிலோகிராம் இடையுள்ள மண்ணையும் பாறையும் எடுத்துகிட்டு வராங்க. எதுக்காகனா, அது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி நிலாவில் உயிர்கள் வாழ்கிறதுக்கான சாத்தியம் இருக்கா அப்படிங்கிறதையும், நிலாவை பற்றின மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆனால் அப்படி எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த மண்ணில் ஏதாவது வித்தியாசமான கிருமிகள் இருந்து அது பூமியில் இருக்கக்கூடிய மனுஷங்களை தாக்கிட்டா என்ன பண்ணுறது? அதனால் முதல்ல அங்கே போயிட்டு வந்த விண்வெளி வீரர்களை 21 நாட்களுக்கு தனிமைப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க எடுத்துகிட்டு வந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் அதை எலி, மீன், கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன 10 உயிரினங்கள் கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இதில் மரியன் புரூக்ஸ் அப்படிங்கிற என்டமாலஜிஸ்ட், அதாவது பூச்சிகளை ஆய்வு பண்ணக்கூடிய நிபுணர்கிட்ட கொண்டு போய் அந்த மண்ணை கொடுக்க, அவங்க அதை பிளாட்டலா ஜெர்மானிக்கா அப்படிங்கிற இனத்தை சேர்ந்த கரப்பாம்பூச்சிகளுக்கு சாப்பிட கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இப்படி தான் அந்த கரப்பாம்பூச்சிகளோட வயிற்றுக்குள்ளே அந்த 40 மில்லிகிராம் மண் போயிருக்கு. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அந்த கரப்பாம்பூச்சிக்கு ஒன்றுமே ஆகலை. இதே மாதிரி தான் பூமியில் உள்ள மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் கொடுத்தப்பையும் எந்த உயிரினத்துக்குமே இந்த நிலவுலேருந்து எடுத்த மண்ணால் எந்த பிரச்சனையும் ஏற்படலை. இதை, அதாவது கரப்பாம்பூச்சிகள் கொடுத்ததால் எதுவுமே ஆகலை அப்படிங்கிற விஷயத்தை மரியன் புரூக்ஸ் நாசாவுக்கு தெரிவிக்கிறாங்க. ஆனால் அப்படி தெரிவித்தாங்களே தவிர அவங்க அந்த கரப்பாம்பூச்சியோ இல்லை மண்ணையோ திருப்பி நாசாவுக்கு கொடுக்கலை. நாசாவும் அதை அப்படியே மறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் மரியன் புரூக்ஸ் அந்த பூச்சியோட வயிற்றுலேருந்து மண்ணை மட்டும் தனியாக எடுத்து பூச்சிகளையும் மண்ணையும் தனித்தனியாக பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காங்க. காலம் ஆக ஆக நாசா அதை பற்றி மரியன் புரூக்ஸ்கிட்ட கேட்கவே இல்லை. அவங்க சுத்தமாக அதை மறந்துட்டாங்க போல். ஆனால் அதுக்கப்புறமா மரியன் புரூக்ஸ் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட பொண்ணு 2010 அந்த பூச்சிகளையும் மண்ணையும் 40,000 அமெரிக்கன் டாலர்ஸ், அதாவது இன்னைக்கு மதிப்புக்கு 31 லட்சம் ரூபா இருக்கும், அவ்வளோ காசுக்கு அதை விற்றுட்டாங்க. ஆனால் 2010 அதை விற்றப்பவும் நாசாவுக்கு எதுவுமே தெரியலை. கடைசியாக இந்த வருஷம், அதாவது 2022 அந்த மண்ணையும் பூச்சிகளையும் மறுபடியும் வைக்க முயற்சி பண்ணப்போ தான் நாசாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. ஆனால் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, மரியன் புரூக்ஸோட பொண்ணு அதை வெறும் $40,000, அதாவது 31 லட்சத்துக்கு தான் விற்றுருக்காங்க. ஆனால் இப்போ அதை விற்க முயற்சி பண்ணப்போ $4 லட்சம், அதாவது 3.25 கோடிக்கு அதை விற்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி விற்க முயற்சி பண்ணது மரியன் புரூக்ஸோட பொண்ணுகிட்டருந்து நேரடியாக வாங்கினவங்களா, இல்லை அவங்ககிட்டருந்து வேறு இடத்துலமா கை மாறி அவங்க தான் அதை விற்க முயற்சி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியலை. ஏன்னா இந்த ஏலத்தை நடத்தினவங்க அவங்களோட விவரத்தை இன்னும் வெளியிடலை. இப்படி கடைசி நேரத்தில் அந்த விற்பனையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நாசா அந்த ஏலத்தை நடத்தின RR Auctions கிட்ட போய், இது முழுக்க முழுக்க நாசாவுக்கு சொந்தமானது, இது தனிநபருக்கோ பல்கலைக்கழகத்துக்கோ இல்லை வேறு யாருக்குமோ சொந்தமாக இருக்கவே முடியாது, ஒழுங்காக அதை திருப்பி கொடுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த ஏலத்தை தடுத்து நிறுத்தி அவங்ககிட்டருந்து அதை வாங்கி யார் அதை விற்க வந்தாங்க அப்படிங்கிற விவரத்தையும் RR Auctions கிட்ட கேட்டிருக்காங்க. RR Auctions அதை எப்போ நாசா கிட்ட அந்த விவரத்தெல்லாம் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரியும். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் கூட இருக்குது. நாசா இந்த மாதிரி அவங்களுக்கு சொந்தமான பொருளை தொலைக்கிறது இது முதல் தடவே கிடையாது. இதே மாதிரி இன்னும் நிறைய பொருட்களாக அவங்க தொலைச்சிருக்காங்க. இப்போது இந்த கரப்பாம்பூச்சியும் மண்ணையுமாவது அவங்க கொடுத்துட்டு வாங்க மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் அந்த மண்ணை நிலாவிலேருந்து எடுத்துகிட்டு வரதுக்கு அவங்க பயன்படுத்தின பேக்கையே தொலைச்சிருக்காங்க. 2017 யாரோ ஒருத்தவங்க அந்த பேக்கை $1,800,000 வாங்கிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி நிலாவோட மேற்பரப்பை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அவங்க அனுப்பின லூனார் ரோவர் வெஹிக்கிள், அதோட ஒரு சில பார்ட்ஸையுமே மறுபடியும் யாரோ ஒருத்தவங்க ஏலத்தில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பொருள் தொலைஞ்சிருக்கு அப்படிங்கிறதே இந்த ஏலத்தில் அந்த பொருள்லாம் விற்பனையானதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரிய வந்திருக்கு, அதாவது நாசாவுக்கே அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. வெளியே தெரிஞ்சே இத்தனை பொருட்களை தொலைச்சிருக்காங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே அவங்களுக்கே தெரியாமல் இன்னும் எத்தனை பொருட்களை தொலைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கே தெரியுமான்னு நமக்கு தெரியலை. இந்த சீரியல் கல்யாணத்துலாம் கடைசியில் போய் கல்யாணத்தில் நிறுத்துகிற மாதிரி இன்னும் எத்தனை ஏலத்துக்கு போய் இவங்க கடைசி நேரத்தில் நிறுத்துங்கடா அது எங்களுக்கு சொந்தமான பொருள் ஒழுங்காக திருப்பி கொடுத்துருங்கடா அப்படின்னு இன்னும் எத்தனை ஏலத்துக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியலை. எல்லாத்தையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போது நாசா எப்படி அவங்களுக்கே தெரியாமல் நிறையா பொருட்களை தொலைச்சாங்களோ அதே மாதிரி உலகத்தோட மிக முக்கியமான விஞ்ஞானியாக கருதப்பட்ட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட மூளையை அவங்களோட சொந்தக்காரங்களுக்கே தெரியாமல் ஒருத்தங்க திருடிட்டு போயிருக்காங்க. அது எதுக்கே திருடினீங்க அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி அறிவாளிகளோட மூளையெல்லாம் நம்ம நார்மல் மனுஷங்க மூலமா இருக்குமா இல்ல வித்தியாசமா இருக்குமா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க நிஜமாலே அந்த மாதிரி எதுவும் கண்டுபிடிச்சாங்களா, அதாவது நார்மல் மனுஷங்களை விட அறிவாளிகளோட மூலையில வித்தியாசமா எதுவும் இருக்குமா அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்களா, எய்ன்ஸ்னோட மூலையவே எப்படி ஒருத்தவங்க திருடினாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். நேரமும் விருப்பமும் இருக்கிறவங்க அதை பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இ